அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவுல ஒருவருடைய வீட்டு நுழைவாயில் எவ்வளவு முக்கியம் அந்த வீட்டு நுழைவாயில்ல என்னென்ன பொருள்கள் வைக்கணும் அப்படிங்கறத வாஸ்து சாஸ்திரம் நமக்கு சொல்லி இருக்குது அத பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க வீட்டு வாசல் அந்த கதவுல வந்து பிள்ளையார் படம் வைக்கலாமா இல்ல வந்து மயில் படம் வைக்கலாமா இல்ல பெருமாள் இருக்கிற மாதிரி அந்த உடன் டோர்ல நாங்க செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற வகையில தான் இன்றைய பதிவு இருக்க போகுது பொதுவாகவே சாஸ்திர ரீதியான ஆன்மீக சின்னங்கள் இருக்குது இல்லையா அவை வந்து நம்ம வீட்டு நுழைவாயில இருக்கும்படியாக நம்ம அமைச்சுக்கிட்டா நம்ம வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை அத மாதிரியான முக்கிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஒருவருடைய வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு இறைவனுடைய சின்னத்தை பொறித்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர்லாம் வந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட படத்தை வந்து நிலைவாசல் கதவுல இருக்கிற மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க சில பேர் வந்து அந்த வீட்டு வாசல்ல டைல்ஸ் ஓட்டுவாங்க இல்லையா ரெண்டு சைடும் மெயின் டோருக்கு ரெண்டு சைடும் டைல்ஸ் ஓட்டுவாங்க அங்க வந்து தங்களுடைய இஷ்ட தெய்வமான படங்களை வச்சிருப்பாங்க சில பேர் வந்து டைல்ஸ் ஆலேயே பிள்ளையாறு அதை மாதிரி எல்லாம் ஓட்டுவாங்க சில பேர் வந்து அன்னப்பூர்ணி டைல்ஸ் அந்த படத்தை வந்து கிச்சன்ல ஓட்டுவாங்க சில பேர் வந்து பெருமாள் சில பேர் அந்த சங்கு சக்கர நாமம் போட்ட டைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து அவங்களுடைய நிலைவாசலுக்கு மேல் பகுதியிலயோ இல்ல இடது பக்கமாவோ ஒட்டுருவாங்க அத மாதிரி நம்ம பாத்திருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலோட கேட் இருக்குது இல்லையா அந்த கேட்லயே வந்து அந்த கிரில் காரங்க பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்டே வந்து முருக பக்தர்கள் அப்படின்னா மயில் இருக்கிற மாதிரி ஓம் அப்படின்னு அந்த பிரணவ மந்திரம் இருக்கிற மாதிரி வேல் வேல் இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அத மாதிரி அவங்க பிடிச்ச கடவுளோட சின்னங்களை வந்து அதுல வந்து பதிச்சு வச்சிருப்பாங்க இது எதுவுமே தவறு கிடையாதுங்க நம்மளுடைய விருப்பம் தான் அது இதுனால பண்ணுவது மூலமாக நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும் அப்படின்னா நீங்க பயந்துக்கவே பயந்துக்காங் பயந்துக்காதீங்க அது வந்து நம்மளுடைய விருப்பம் இன்னும் சில பேர் வந்து இந்த பூரண கும்பம் இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த உடன் டோர்லேயே வந்து கார் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லது பூரண கும்பம் அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் சின்னம் அதுக்கப்புறம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் தமிழில் அதை தான் வந்து போடுறது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்குள்ளார நிச்சயமாக கொண்டு வரும் ஓம் அப்படின்னு போடுறது அதுக்கப்புறம் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறது அதுக்கப்புறம் லக்ஷ்மி பாதம் மாதிரியான இந்த அஷ்ட மங்கலங்கள்னு சில பொருள்கள் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நம்ம மெயின் டோர்ல சில பேர் வந்து கார்விங் பண்ணுவாங்க சில பேர் ஸ்டிக்கர் கூட ஒட்டி வைப்பாங்க ஓம்னு போட்டு ஸ்வஸ்திக் போட்டு வீட்டுக்கு உள்ளார என்ட்ராகும் போதே அது அந்த சின்னங்கள்லாம் பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு அதிர்ஷ்டத்தை தரும் சின்னங்கள் அப்படின்னும் சில பொருள்கள்லாம் அவங்க அதை மாதிரி ஒட்டி வைப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈசனோட அருள் பெற்ற நந்தி பகவானுடைய உருவம் பதித்த பொருட்களை வந்து வாங்கி வைப்பாங்க ஏன்னா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா அந்த நட்சத்திரங்களை வந்து சில பேர் வரைவாங்க சில பேர் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ரெண்டு சைட்ல இருக்கு இல்ல ஒண்ணுத்துல வந்து சூரியனோட படம் இன்னொன்னு வந்து சந்திரனோட படம் அதெல்லாம் அவங்க வந்து வரைஞ்சு வைப்பாங்க இல்ல மண்ணுலேயே பொம்மைகள்லாம் விக்குது இப்ப அதெல்லாம் ரெண்டு சைடும் மாட்டி வைப்பாங்க இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு என்ட்ராகும் போதே அதெல்லாம் நம்ம கண் பார்வையில படுற மாதிரி சில பேர்லாம் வச்சிருப்பாங்க எனவே அத மாதிரி வச்சிருக்கிறது கூட நம்மளுக்கு சில வகையான அதிர்ஷ்டங்களை தான் கொண்டு வரும் மூன்றாவதாக குதிரை அல்லது குதிரை லாடம் போன்றவற்றை மாற்றி வைப்பது அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்ல குதிரை பொம்மை எல்லாம் இருக்குது அந்த மண்ணாலான குதிரை பொம்மை எல்லாம் வாங்கி வைப்பாங்க அப்புறம் குதிரை படங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த ஏழு குதிரை படங்கள் நம்ம வீட்ல மாட்டி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் சில பேர் வீட்ல பாத்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்கும் அங்க வந்து யானை பொம்மை குதிரை பொம்மை எல்லாம் மண்ணால அந்த டெரகோட்டான்னு சொல்வோம் இல்லையா அத மாதிரியான பொம்மைகள்லாம் வச்சிருக்கிறதும் அது நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல அதிர்வுகளை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திரிசூலம் போன்ற அமைப்புகள் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா திரிசூலம் வந்து தீயவைகளை அழித்து நன்மைகளை வந்து நமக்கு கொண்டு சேர்க்கும் அத மாதிரி அந்த அறக்கர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு திரிசூலம் பயன்படுத்தின மாதிரி நம்ம வீட்டோட திருஷ்டியை போக்கும் அற்புத ஆற்றல் வந்து அந்த திரிசூலத்துக்கு உண்டு அதனாலதான் சில பேர் கதவு கேட்டு அல்லது சுவட்டுல கூட திரிசூலம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெயின் டோரோட கேட் லாக் பண்ணுவோம்ல லாக் போட்டு பூட்டு மாட்டுவோம்ல அது வந்து சூளம் வடிவத்துல இருக்கிற மாதிரி கூட நீங்க பாக்கலாம் அந்த சூளத்துல கூட நிறைய பேர் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கும் வந்து தீபாராதனை அதெல்லாம் காமிக்கிறாங்க கேரளால இருக்கிற மக்கள்லாம் யானை உருவத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருப்பாங்க யானை வந்து விநாயகரை குறிக்குது ஆன்மீக பழத்தையும் தருது யானை உருவங்கள் யானை படங்கள் அத மாதிரி யானை பொம்மைகளை வாங்கி வீட்டின் வாசலில் வைப்பது நமக்கு பயங்கரமான அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் வந்து நம்மளுக்கு தரும் இதையும் வந்து நீங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த யானை பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க எனவே இந்த பதிவுல வந்து சில அதிர்ஷ்டமான பொருட்கள் சின்னங்கள் பத்தி எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதுல நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ அத மாதிரி ஏதாவது ஒரு சின்னத்தை நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கந்திருஷ்டி பொம்மை படம் இருக்குது இல்லையா அந்த கந்திருஷ்டி படத்தை மட்டுமாவது நம்ம வீட்டு நிலை வாசல்ல நம்ம மாட்டி வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட அதிர்வுகளை எல்லாம் அது நீக்கிட்டு வெறும் நல்ல அதிர்வுகளை மட்டுமே தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி